வணக்கம் குழந்தைகளா, இன்னைக்கு கதையம் காரணமாம் நிகழ்ச்சியில கதை சொல்ல வந்திருக்கிறது நான் உங்க குயிலக்கா. கதைக்குள்ள போலாமா? இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட பேரு சோம்பேறி சுப்பு. ஏண்டா ஏம்மா நான் காயில இருந்து குவினு கிடக்குறேன், கொஞ்சமாவது பெத்த தாய் சொல்றேனே ஏதாவது கேட்டுனுக்குறேன் நீ. உன் ஆட்ட புள்ளிங்கெல்லாம் காலைல ஏஞ்சி ஆட்டா பண்ணுக்கு உதவியாக இருந்துக்குன்னு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகுது. என்னதான் ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிறதுக்காக இம்மா நானும்மா தூங்குவேன். இந்த சுப்பு டா ஒன்றத்தாண்டா, அட எந்திரா, உனக்கு சுப்புன்னு பேர் வச்சதுக்கு பார்த்தலா கப்புன்னு பேர் வச்சேன்னா 2 ஜக்கு தண்ணியாவது மோண்டு குடிச்சிருந்துருக்கலாம். அட எந்திராங்கிறேன். அங்கே பார், பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புதுங்க. நீ என்னடா இம்மா நேரம் பத்துனுக்குற, என்றைக்காவது செமையாக மாட்ட போகிற ஸ்கூலில் அன்றைக்கி தெரியும் உனக்கு. இவன் அப்பா என்னடானா குஷ்டு அந்த மார்க்கெட்டாண்டையும் இந்த கடையாண்டையும் ஊந்து கிடக்குறான். இவன் என்னடானா தூங்கி தூங்கி வீட்லேயும் ஊந்து கிடக்குறான். இதுங்களை வச்சுக்கின்னு நான் தானே எம்மா பாடு பட வேண்டியது இருக்குது. டே சுப்பே, காசு வச்சுக்கிறேன், நாஷ்டா துண்டு பள்ளிக்கூடத்து கிளம்புற வழியை பாரு. ஏம்மா எப்பா பார்த்தாலும் என்னை திட்டினே ஆகிற நீ, என்னடா பண்ணுறது? உன்னை வாங்கி பெற்றுட்டேன் திட்டுன்னு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி நான் வேலையை கிளம்புறேன், நீ பத்திரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சேர். மேஸ் உள்ளே வரலாமா மேஸ்? ஏ சுப்பு, எத்தனாலும் உனக்கு நான் சொல்கிறேன், நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், அதுதான் நல்ல ஒழுக்கமான விஷயம்னு. அல்ல அது இல்லை மேஸ், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அத்தை ஆஸ்பத்திரிக்கு இஸ்துக்குன்னு போயிட்டு இஸ்துக்குன்னு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு, வாயை திறந்தாலே பொய் தான். காலையில் தான் உங்கள் அம்மா அப்படி போனாங்க வேலைக்கு, நான் பார்த்துட்டு தானே வரேன். கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. சரி இந்த தபா மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க மேஸ், அத்தை தபா நான் பார்த்துக்கிறேன். முதல்ல போயிட்டு முட்டி போடும் போ. என்ன மேஸ் இத்தனை நாள் இல்லாமல் இன்னும் பார்த்து முட்டி போட சொல்லிட்டீங்க? உனக்கு இப்படியே விட்டால் பாடம் புகட்டி தர முடியாது, நீ மரியாதையே போயிட்டு முட்டி போடு. இல்லையா நம்ம ஹெட்மாஸ்டரை வந்து பாரு. ஐயோயோ வானா மிஸ் ஹெட்மாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது பண்ணி எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சதெல்லாம் ஊனா போய்டும் மிஸ். அட்லீஸ்ட் படிக்கிறதுலையாவது முன்னுக்கு வரியா? அதுவும் கிடையாது, ஏன் தான் அப்படி இருக்கியோ? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க. அதில் போட்டிகள் நிறைய வந்திருக்கு. அந்த போட்டிகளை யார் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க பேரை நீங்கள் கொடுக்கலாம். டேய் வாங்கடா, நீ நான் பேச்சு போட்டி, நான் ஓவிய போட்டி, நான் பாட்டு போட்டி. சரி சுப்பு நீ இதில் கலந்துக்கிறேன். எனக்கு எதுவுமே வராது டீச்சர், இப்படி சொல்ல உனக்கு வெக்கமாகவே இல்லையா? எப்போ பார்த்தாலும் எதுவுமே கலந்துக்காமல் இருந்தால் அப்போ இன்றைக்கி தானே உன்னோட திறமை வெளிப்படும். ஆனால் ஒன்று மிஸ், எனக்கு ஓட்டப்பந்தயம் கெளிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை மிஸ், அப்போ பங்கெடுத்துக்கோ. சரிங்க மிஸ். சரி அடுத்த வாரம் போட்டி நடக்க போது எல்லோரும் அதுக்கான பயிற்சியில் ஈடுபடுங்க. டா ஏம்மா நேரம் தூங்கினுக்கிறேன், எந்திராங்கிறேன், எந்திரிக்க மாட்டேறேம்மா, என்னை விடும்மா. ஏதோ போட்டியில் பேர் குத்துனுக்குறியாமே, அதுக்கு ஏதாவது ட்ரைனிங் கெய்னிங் பண்ணணும், கொஞ்சமாவது அறிவிக்கு தான் உனக்கு. ஆமாம்மா இப்படி சொன்னால் நம்ம ஞாபகம் வந்துச்சு. சரிம்மா தினமும் காலையில் என்னை எழுப்புறியான், நான் அப்படியே ஓடிங்கன்னு வந்துக்குன்னு பரிசு கழிச்சிட்டு வந்துடுவேண்ணா. அடாடா அப்பயாவது உனக்கு புத்தி வந்துச்சே, அத்த வரைக்கும் சந்தோஷம்தான். அதே மாதிரி தினமும் காலையில் சுப்புவா அவங்க அம்மா 3 நாள் எழுப்புனாங்க. 4ஆவது நாள் யாருமே எழுப்பாமல் சுப்புவாவே எந்திரிச்சு பயிற்சி மேற்கொண்டான். ஆனால் அந்த போட்டியில் சுப்பு தோது போனான். அப்போ தான் அவன் உணர்ந்தான், என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய நாட்கள் அதுக்காக பயிற்சி எடுத்து சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்றத உணர்ந்தான். அப்போ அவன் தோற்று போனதுக்கப்புறம் மேடைக்கு போனான். தப்பாத்துக்கினா கொஞ்சம் மைக்கை கொடுக்குறீங்களா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இத்தனை நாளாக நான் சோம்பேறி சுப்புவாக தான் இருந்தேன். ஆனால் இனிமேட்டுக்கு நான் சுப்புவாக மாறலான்னு முடிவு பண்ணினுக்கிறேன். ஏன்னா நம்ம தினமும் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்துக்கினா நம்ம உடம்புக்கு ரொம்ப தெம்பாக்குது. அந்த தெம்போடவே நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பயிற்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக என்னால் கெளிக்க முடியும் நம்பிக்கை வந்துச்சு. இந்த தபா நான் தோக்க விட்டேன், ஆனால் அடுத்த தபா நிச்சயமாக நான் ஜெயிச்சுவேன்னு நம்பிக்கை எனக்குள்ளே வந்துக்குது. ரொம்ப நன்றி மேடம். பார்த்தீங்களா, ஜெயிச்சவங்கக்கிட்ட தான் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், இல்லை தோற்றவங்கக்கிட்டே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு நம்ம சுப்பு நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன குழந்தைகளா, இனிமேல் நம்மளாம் எப்படி இருக்க போகிறோம்? சுறுசுறுப்பாக இருக்க போகிறோம். சோம்பேறி சுப்பு எப்படி சூப்பராக மாறினானோ அதே மாதிரி இந்த கதையை கேட்குற எல்லாரும் சுறுசுறுப்பாக நம்மளும் சூப்பர் குழந்தைகளாக மாறலாம். ஓகே, அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.